வெல்கம் டு ட்ரெண்ட்ஸ் ஆஃப் கீழக்கரை. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நண்டு கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நண்டெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணதோடையே இதை சமையல் பண்ண ஆரம்பிச்சிடணும், இல்லாட்ட அதோட ஸ்டிஃப்னஸ் போயிடும். நண்டு எல்லாத்தையும் அந்த மேலுள்ள தோடெல்லாம் எடுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பூண்டு பற்கள் ஒரு 7-8, 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேங்காய் பால் 1 கப், உப்பு தேவையான அளவு, 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பச்சை ஸ்மெல் போனதும் நண்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க கெட்டிப்பால் 1 கப் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட சீரகம் மிளகு மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் தனி மிளகாய்த்தூள் மட்டும் வச்சு தான் இந்த டிஷ் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது அந்த நண்டோட ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கும். நண்டு கிரேவி 10 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிருச்சு. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெல்கம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.